श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणे न्यस्तभारं तत्सम्प्राप्तागमान्तद्वितयमनुगणं शिष्टतापूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणा लब्धमोक्षाश्रमन्तं सत्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपत्वबोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणा लब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीरङ्गेशपदे समर्पितभरं श्रुत्यन्तरामानुज श्रीयोगीन्द्रगुरूत्तमेन यमिनः श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यवदं सयुग्महृदयं श्रीवासरामानुजात् श्रीश्रीवासमुनीन्द्रदेशिकमणिं श्रेयोनिधिं संश्रये श्रीमान्वेङ्कटनाचार्यः कवितार्किककेसरी வேதாந்தாச்சாரியவரியோமே சனி சதா சதாஹ்ருதீ ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்லக்கூடிய புராணங்கள் வந்து மூன்றாக வந்து பகுக்கப்பட்டிருக்கு சாத்வீக புராணங்கள் ஆறு ராஜச புராணங்கள் ஆறு தாமச புராணங்கள் ஆறுன்னு இந்த புராணங்களை மூணாக பிரிச்சா அப்படிப்பட்ட புராணங்களில் ஆறு சாத்வீக புராணங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய ரூபம் என்ன குணம் என்ன அவனுடைய கல்யாண குணங்கள் என்னன்னு பெருமாளை பற்றி சொல்லக்கூடிய ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் கோபிகா கீதம் அப்படின்ற தலைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆச்சரியமான கீதம் அதாவது பாட்டு கீதம்னா பாட்டு கோபிகைகளினால் பாடப்பட்ட பாட்டு யாரை குறித்து பாடினா அப்படின்னா கண்ணன் எம்பெருமானை குறித்து பாடினார்கள் அந்த பாட்டை அனுபவிக்கிற வியாஜமாக அதாவது பாட்டுன்றது எப்படி இருக்கு அப்படின்னா இவர்களோடது தத்துவத்தை வந்து மொத்தம் பிழிஞ்சு சாரமாக்கின பாட்டு இந்த பாட்டு ஸ்ரீமத் பாகவதமே எப்படிப்பட்டதுன்னு சொல்லும் பொழுது சுகர்ன்ற மகரிஷி சுகர்ன்ற மகரிஷினால் சொல்லப்பட்ட இந்த ஸ்ரீமத் பாகவதம் எப்படிப்பட்டது அப்படின்னா பெரிய வேதமாகிற மரம் வேதமாகிற மரத்தில் நிறைய கிளைகள் இருக்கும் இல்லையா நிறைய கிளைகள் தான் ஷாக்கைகள்னு சொல்லுவாள் ஒரு ஒரு ஷாக்கை நான் வந்து இந்த பேர் என்ன சாம ஷாக்கானுவா அதே மாதிரி அதில் ஒவ்வொரு ஷாக்கைகள் நிறைய இருக்குது இந்த சாமவேதத்தில் நிறைய ஷாக்கைகள் இருக்குது ஆயிரம் ஷாக்கைன்னு சொல்லுவாள் சாம வேதத்துக்கு நூற்றுக்கணக்கான ஷாக்கைகள் யஜுர்வேதத்தில் இருக்குது இப்படி ஷாக்கைகள் அதாவது கிளைகள் மரத்தில் இருக்கிற கிளை போன்றும் அந்த கிளையில் பழுக்கிற பழம் எது அப்படின்னா இந்த பாகவதத்தில் இருக்கிற பல ஸ்துதிகள் அதாவது கிருஷ்ணன் இந்த எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் மேலே பல மகனியர்கள் பல ஸ்துதிகளை பண்ணியிருக்காள் பெருமாளை ஸ்துதி பண்ணுறதுக்கு நாம் வந்து ஃபுல்லி என்ன குவாலிஃபைடாக இருக்கணும் அப்படின்னா அவன் மேலே அபார பக்தி இருக்கணும் நமக்கு அவனை அடையணுன்ற ஆசை இருக்கணும் அந்த ஆசையினால் நமக்கு ஒரு பிரிவுன்றது ஏற்படுறது பெருமாளோட பெருமாள் எங்கேயோ எழுதுக்கா நாம் எங்கேயோ இருக்கோமே நம்ம பெருமாளை சேவிக்க முடியலையே இந்த கண்ணால் சேவிக்க முடியலையே அவன் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு பற்பலவாறு ஸ்துதிகள் வந்து பாகவதத்தில் இருக்குது ஒரு ஸ்துதி ரெண்டு ஸ்துதி இல்லை குந்தி ஸ்துதி இருக்குது கஜேந்திரன் பண்ண ஸ்துதி இருக்குது அதே போல் பீஷ்மர் பண்ண ஸ்துதி இருக்குது அதே மாதிரி மகாபலி பண்ண ஸ்துதி இருக்குது பிரஹ்லாத் ஆழ்வான் பண்ண ஸ்துதி இருக்குது ஸ்துதிகள் போயிட்டே இருக்குது கோபிகா கீதம் இந்த மாதிரி நிறைய எல்லாம் ஸ்துதி பரந்தான் எல்லாம் பெருமாளுடைய ஸ்துத்தின்னா வேற ஒன்றும் இல்லை எம்பெருமானை போற்றி புகழ்தல் அதாவது பெரியாழ்வார் சொல்லும் பொழுது இந்த மாதிரி எம்பெருமானை பாடிப்பற பாடிப்பறன்னு சாய்க்கிறாரு எப்படிப்பட்ட எம்பெருமான்னா இந்த மாதிரி ஒரு கல்யாண குணங்கள் நிரம்பின இந்த எம்பெருமானை பாடி பரவ வேணும் அப்படின்றது வியாஜம் அதான் ஒரு சாக்கு இதுக்காக பெருமாளை வந்து ஏதாவது ஒரு சாக்கு இருந்தால் தானே பெருமாளை பாட முடியும் அப்போ கோபிகைகள் மத்தியில் கிருஷ்ணர் ராச மண்டலம் அதாவது இராசமாடுறதுன்னு அதாவது கோபிகைகளோடு சேர்ந்து அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா மாதவம் மாதவம் சாந்தரே நாங்கனா இத்தமாக கல்பித்தே மண்டலே மத்தியகா சஞ்சகவு வேணுனா தேவகி நந்தனஹான்னு க கிருஷ்ண கர்ணாமிர்த்தம்னு அழகான கிருஷ்ணனை பற்றின ஒரு அனுபவ கிரந்தம் அந்த கிரந்தத்தில் ஒரு ரெண்டு கோபிகைகளுக்கு நடுவில் ஒரு கிருஷ்ணர் எழுதியிருக்காரு ரெண்டு கிருஷ்ணருக்கு நடுவில் ஒரு கோபிகை இருக்கலாம் இப்படி ஒரு பெரிய சர்க்கிள் இந்த சர்க்கிளுக்கு நடுவில் ஒரு கிருஷ்ணர் அழகாக நின்று புல்லாங்குழல வந்து ஊதின்ட்டு இருக்கார் அப்படின்னு இந்த மாதிரி பெருமாள் ராசம் ஆடுறது இந்த மாதிரி ஒரு சசந்தர்ப்பத்தில் நடந்த விஷயத்த சொல்ல புகுந்து இந்த கோபிகா கீதத்துல இந்த கோபிகைகளுக்கு திடீர்னு கொஞ்சம் கர்வம் மேலிட அதாவது பெருமாள் நம்ம கூட தான் இருக்கார் எங்கேயும் விட்டுட்டு போகமாட்டார் ரக்ஷணம் பண்ணக்கூடியவர் இந்த உலகத்தையெல்லாம் எல்லாத்தையும் காத்து ரட்சிக்கக்கூடிய அந்த எம்பெருமான் நம்ம கூட இருக்கன்ற அந்த ஒரு சின்ன கர்வம் தலை தூக்கித்தான் பக்தியில் கர்வம் கூடாது பக்தி தான் உயர்ந்தது அதனால பக்தியும் போது இந்த மாதிரி கர்வம் வர பெருமாள் நடுவில் மறைஞ்சு போற மறைஞ்ச உடனேவே அந்த கோபிகைகளுக்கு வருத்தம் தாங்கலை அதாவது சம்ஸ்கிருதத்தில் ஷிருங்காரம் ரெண்டு வகை அதாவது பிரிவு ஆற்றாமைன்னு சொல்லுவா அதாவது விப்ரலம்ப ஷிருங்காரம்னு சொல்லுவாள் விப்ரலம்பம்னா கணவன் பிரிந்து போயிட்டான் அந்த மனைவி வந்து கணவன் எங்கேயோ ஊருக்கு போயிருக்கான் காரியமாக போயிருக்கான் அப்போ மனைவி அவனை நினச்சி வருத்தப்பட்டு நிறைய தூதல்லாம் விடுவாள் இப்போ ஆழ்வாரனுடைய பாசுரங்கள்லாம் நீங்கள் பார்த்தேன்னா தூது நிறைய இருக்கும் ஆழ்வார் வந்து இதில் சொல்லும் பொழுது நம்மாழ்வார் சாய்க்கிறார் அஞ்சரைய மடனாராய் எளியற்றாய் நீயும் நின் அஞ்சரையை சேவலுமாய் ஆவா வெண்ணென கருளி வெஞ்சரை புள்ளுவர்த்தாருக்கு என் விடுது உதாய் சென்னக்கால் வன்சிறையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்வோம் அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிறார் இல்லையா இந்த மாதிரி நிறைய தூது எல்லாம் உண்டு அப்ப அந்த மனைவி பிரிந்த கணவனை கணவனை நோக்கி வருத்தப்பட்டு சொல்லக்கூடியதெல்லாம் நிறைய இருக்கும் இங்க கணவன் யாரு நமக்கெல்லாம் தம்பதி தெய்வத்தம் நகான்ற ரீதியில் பெரிய திவ்ய தம்பதியா இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனான கண்ணன் அங்கே இவன் பத்தியாக இருக்கான் பத்னியோடைய ஸ்தானத்துல இந்த கோபிகைகள்லாம் இருக்கான் அப்போ இந்த கோபிகைகள்லாம் எம்பெருமான பிரிஞ்சதுனால அவனை அந்த நினைச்சு பாடக்கூடியதாக இருக்கு இந்த கோபிகா கீதம்ன்றது ஏன் அப்படின்னா நாமெல்லாம் ரொம்ப சிற்றின்பத்தில் மயங்கி போயிருக்கும் சிற்றின்பம்னா சின்ன சின்ன விஷயத்துல நமக்கு ஆசை அதிகமாக இருக்கு சின்ன சின்ன விஷயத்துல ஆசை அதிகமாக இருக்கும்போது பெருமாள் பார்க்குறான் ஐயோ இந்த சின்ன விஷயங்கள் எல்லாம் இவர்கள் மயங்கி போகிறாளே இவர்களுக்கு கரண கலையபிரயோகம் விதரசி இவர்களுக்கு இந்த சரீரத்தில் இந்த இந்திரியங்கள் அதாவது இந்த சென்சஸ் எல்லாம் இதுக்காகவா கொடுத்த இவர்களுக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்ன நம்மை அடைய வேணும்னு இதெல்லாம் கொடுத்தேன் இவர்கள் பாவம் தட்டு தடுமாறி போகிறாளேன்னு எம்பெருமான் என்ன பண்ணுறான்னா அவர்களை அதுலேருந்து திருப்புறானான் எப்படி திருப்புறான் அப்படின்னா திருப்புண்ணா அதுலேருந்து போகாதே என்ன நம்ம போகாமலாம் இருக்க போகிறோம் அப்போ அதை விட ஏதோ ஒன்றா அழகாக காமிச்சாதானே நம்ம திரும்புவோம் அதை சொல்கிற ரூப உதாரிய குண்பும் சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம் பெருமாள் தன் அழகுனால மயக்கரானாம் அந்த கிருஷ்ணர் எவ்வளவு அழகா இருப்பார் மோகன ரூபம் பும்சாம் மோகன ரூபா என்று ராமன் சொல்லப்படுறது அதாவது மகரிஷிகள்லாம் காட்டுல பழத்தையும் அதே மாதிரி இலையை பொடி பண்ணி சாப்பிட்டு ஏதோ தீர்த்தத்தை சாட்டுன்னு இருந்தா அவர்களுக்கு பெரிய ரசமெல்லாம் தெரியாது ஸ்வீட்டு காரம் இதெல்லாம் அதிகமாக சாப்பிடாததுனால அவர்களுக்கு எப்படி இந்த அழகு கிழகெல்லாம் பெருசாக வர்ணிக்க வராது ஏன்னா அவர்களுக்கு ஆகாரமே ரொம்ப அந்த மாதிரி சாத்விகமான ஆகாரமாக இருந்தது அவர்களுக்கே ராமன் உள்ளே வந்தபோது எப்படி இருந்ததுன்னா பும்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம் அந்த மாதிரி இங்கே எப்படின்னா பெருமாளை பார்த்தாலாம் உடனே ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்றாய்ப்பாடியே அப்படின்னு ஒடறா விடறா ஆகா என்ன அழகு என்ன அழகுன்னு இப்போ இந்த சிற்றிற்றின்பத்திலேருந்து நம்ம எல்லாத்தையும் பெருமாள் அப்படி விலக்கி அழகாக நம்மளை ஐசிண்டு போகக்கூடிய ஒரு தான் இந்த பக்தி மார்க்கம் இந்த பக்தியினால் என்ன ஒன்றே ஒன்றுன்னா சுவாமி தேசியன் கூட பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா துரக விஹகராஜஸ் சந்தன் ஆந்தோலிகாதிஷு அதிகம் அதிகமன்யாம் ஆத்மசோபாம் ததானம் பெருமாள் அழகா கருடன் மேலே புள்ளை ஊர்ந்து வரக்கூடிய எம்பெருமானையும் அதே போல அத்தியாச்சரியமாக குதிரை நம்பிரான் மேலே வரக்கூடிய எம்பெருமானும் கஜேந்திர வரதனாக இருக்கக்கூடிய இந்த எம்பெருமானுடைய உற்சவங்களை சேவிச்ச எனக்கு ஸ்ரீவைக்குண்டத்து மேலே கூட ஆசை வரமாட்டேன்றது ஏன்னா இதை சேவிச்சுட்டே இருக்கலாம் போல் இருக்குது அப்படின்னு அதாவது இருக்கிற வரைக்கும் சேவிச்சுட்டே இருக்கணும்னு ஆசை வேறு ஒன்றும் இல்லை பரமவரத்துக்கு வருகிறான்னா வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன் இங்கே எவ்வளவு அழகாக இந்த உற்சவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இருக்கிற வரைக்கும் இந்த உற்சவங்களெல்லாம் கண்ணால் சேவிச்சுட்டு பெருமாள் என்னைக்கு கூப்பிடுறாரோ அன்னைக்கு அங்கே ஸ்ரீவைக்குண்டம் வரையன்னு தேசியம் சாதிச்சார் வரதராஜ பஞ்சாசத்தில் இப்போ எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னா இவ்வளவு உடம்பெல்லாம் பிச்சேற்றக்கூடிய ஒரு அழகான திருமேனி பெருமாளுடைய திருமேனி அதனால்தான் பெருமாளை சொல்லும் பொழுது சுவாமி தேசிகன் காமி கஷ்டித்து அப்படின்னு அவன் ஒரு காமி அந்த காமி அவ்வளவு அழகா இருப்பான் மண்மத்தனை சாட்சாத் மன்மத மன்மதா அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா அப்போ மன்மத்தனை போல இருப்பானாம் அப்படி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் இவர்களை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய கோபிகைகள் கோபிகைகள் பெருமாளை அடையணும்னு ஆசைப்பட்டா பெருமாள் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சமயம் தரேன் அப்போ வாங்கோ எல்லாரும் சேர்ந்து ராசம் ஆடலாம்னு சொல்லி எல்லாம் வந்து ஒரு ஒரு சமயம் கூட்டான் அது ஒரு ரா ராத்திரி காலம் எல்லாத்தையும் கூட்டான் எல்லாரும் அவரவர்கள் காரியத்தை எல்லாம் அப்படியே விட்டுட்டு பெருமாள் கூட்டானேன்னு வந்துட்டா வந்த உடனே பெருமாள் மத்தியில் ராசம் ஆடுறான் அந்த இவர்களோடு சேர்ந்து அழகான அந்த யமுனை ஆற்றின் கரையில் அந்த யமுனை தான் எல்லாத்துக்கும் சாட்சின்றார் சுவாமி தேசிகன் யமுனை எப்படிப்பட்டவள்னா பரம பாவனமானவள் ஏன்னா கங்கையை விட யமுனைக்கு பாவனத்துவம் அதிகம் கங்கை வெறும் பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் தான் ஸ்ரீபாத தீர்த்தம்னா என்ன கங்கை பெருமாளுடைய திருவடியில் உண்டானவள் அதனாலதான் கங்கைக்கு விஷ்ணு பத்யான்னு பேர் விஷ்ணுவினுடைய திருவடியில உண்டானவள் ஆனா யமுனை அப்படிப்பட்டவள் இல்லை மொத்த திருமஞ்சன தீர்த்தம் பெருமாள் என்ன பண்ணுவாரா நேரம் ஒருவேரம் குந்த மரத்தில் நிற்பாராம் யமுனை உள்ள டைவ் பண்ணிடுவார் பெருமாள் அப்படியே உழுவாராம் உள்ள யமுனை உள்ள அப்படி பெருமாள் எத்தனை தரம் ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ண இடம் எவ் எத்தனை தரம் பெருமாள் வந்து நீராட்டம் கண்டருளின இடம் அப்படின்னா அந்த யமுனைக்கு அளவே இல்லை அவ்வளவு பாவனமானவள் அந்த யமுனை அந்த யமுனை இதுக்கெல்லாம் சாட்சியா நின்றுருக்கா பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னா இவர்களையோ இவர் இந்த கோபிகைகளோட எல்லாருக்கும் சேர்ந்து இருந்த சமயத்துல அவர்களுக்கு ஆனந்தம் தாங்கல இந்த லோகத்தில் எல்லாரும் எதுக்கு ஆசைப்படுவாளோ அந்த கண்ண நெம்பெருமான் நம்ம கூட இருக்கானே அப்படின்னு நினச்சி அவர்களுக்கு கொஞ்சோண்டு கர்வம் வந்து கொடுத்தான் கர்வம் கொஞ்சம் இருந்தாலும் அந்த இடத்துலேருந்து பகவான் விலகி போயிடுவான் அந்த கர்வம் வந்து அவர்களை வந்து பாவம் கண்ணை மறைச்சிது கர்வம் கண்ணை மறைச்சதுனால பெருமாள் விலகி போனார் அப்புறம் இவர்களுக்கெல்லாம் பெருமாளுடைய பிரிவை தாங்கவே முடியல அந்த பிரிவை தாங்க முடியாமல் பண்ணது தான் இந்த கோபிகா கீதம் इद मुदल् श्लोकं जयतितेधिकं जन्म नाव्रजः श्रयतदृश्यतां दिक्षु तावकाः त्वयि धृता सवस्त्वां विचिन्वते நம்முடைய நாயகனே नम्मुडै பொருளே नान्मरयन्ाव् நற்கமல நான்முகனுக்கு நம்முடைய நாயகனே எங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானே அதே மாதிரி உன்னோட பிறப்பினால இந்த இந்த அத்தனை பூமியும் ரொம்ப பாவனமாச்சு இந்த ஆயர்பாடியே உம்முடைய தேவல ஆயர்பாடியில் பிறந்ததுனால எவ்வளவு மேன்மையாக இருக்கு இந்த ஆயர்பாடி திரு திருவாயர்பாடின்னு சொல்லக்கூடிய இந்த பூமியானது எவ்வளவு மேன்மை பொருந்தியதாக வழங்கெடுத்து உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒழித்து வளர பிறந்தவாரும் வளர்ந்தவாறும் பெருமாள் ஒரு இடத்துல மதுரான்ற இடத்துல பிறந்தார் இங்கே வந்து வளர ஆரம்பிச்சு விட்டார் ஒரே ஒரு நாள் தான் ராத்திரி தாயார தேவகி தேவகி பெருமாளை வந்து ஜனிப்பித்தாள் அதுக்கப்புறம் பெருமாள் அங்கேருந்து கிளம்பி நேராக யசோதையோட கிரகத்துக்கு வந்துவிட்டார் இங்கே தான் வளர ஆரம்பித்தார் ரொம்ப ஆச்சரியமான இந்த திருவாயர்பாடி இந்த திருவாயர்பாடியில் தேவர் இருக்கிறதுனால தான் அது ரொம்ப அழகாக இருக்குது இந்த கிருஷ்ணன் 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 சொல்லியே திருவாயர்பாடியில் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூட்டே இந்த திருவாயர்பாடி ஜனங்கள்லாம் தங்களுடைய அவ்வளவு கஷ்டத்தையும் போக்கிக்கக்கூடிய எம்பெருமானா நீர் இருக்க நாங்களாம் கஷ்டப்படலாமோ இதான் கேள்வி கேள்வி கேட்டுகிட்டே இருங்க திருப்பி திருப்பி இந்த கோபிகைகளுக்கு ஒரே கேள்வி தான் இப்படி அழகான பூமியில் தேவலை அவதரிச்சுது இந்த பூமி எப்படிப்பட்டது அப்படின்னா அயோத்தியா மதுராமாயா காஷி காஞ்சி அவந்திகான்னு சொல்லக்கூடிய துவாரவதி செய்வ சப்தை தேவ் முக்தி தாயகாகா அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை கொடுக்க வல்ல அந்த தேசமானது மதுரா ஆனால் திருவாயர்பாடி பெருமாள் அவதரித்ததுனாலேயே இங்கே வந்ததுனாலேயும் ரொம்ப பரம பாவனமாகிடுத்து அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய எங்களுக்கு இப்படி ஒரு நிலை வரலாமா பெருமாளை பிரிந்து பகவத் அனுபவம் இல்லாம போகலாமா பகவத் அனுபவம் இல்லைன்னு உடனே நம்மாழ்வாரை பத்தி சொல்லும் பொழுது சொல்லுவா அதாவது தாயார் சொல்றாளாம் சிந்திக்கும் திசைக்கும் தேரும் கைகூப்பும் கொஞ்ச நேரம் பெருமாளை பத்தி ஏதாவது சங்கு இருக்கு சக்கரம் இருக்குன்னு சொன்னா அந்த நம்மாழ்வாரான பராங்குஷ நாயகி நம்மாழ்வார் பெண் நிலையை பாவிச்சின்றர் அதுக்கு பராங்குஷ நாயக்கின்னு பேர் அந்த பெண் நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய தாயார் பேசுகிறா மாதிரி அவர் பத்து பாசுரம் பாடியிருக்கார் ஸ்ரீரங்கம் மெம்பெருமானை பற்றி அந்த ஸ்ரீரங்கம் மெம்பெருமான்ட்ட சொல்லும் பொழுது என் பெண் எவ்வளவு கஷ்டப்படுறா சுவாமி உம்ம உம்மை நோக்கி பாவம் உங்கள் பேரை சொன்னாலே போரும் சங்க சக்கரங்கள் அப்படின்னு சொன்னாலே போரும் தேரும் தேரும்னா கொஞ்சம் தேறி எழுந்துப்பாளாம் கை கூப்பும் கை கூப்புவலாம் ஆஹா பெருமாள் வந்துட்டார் பெருமாள் வந்துட்டார் நம்மளே அப்படின்னு திருவரங்கத்துள்ளாய் என்னும் வந்திக்கும் அந்த மாதிரி இந்த பூமியே பாவனமான இடமாச்சே இந்த பாவனமான இடத்துல பிறந்த நாங்கள் ஏன் கஷ்டப்படணும் இதான் முதல் கேள்வி அடுத்த கேள்வி அது மாத்திரமா இந்த இடம் எப்படிப்பட்டது அப்படின்னா இந்திரா சஸ்வதத்ரஹீம் மகாலட்சுமி எப்பொழுது இங்கேயே இருக்கா மகாலட்சுமி அகலகல்ல நிறைவண் அலர்மேல் மங்க உரைமாறுபான்னு ஆஹ் நித்தியமா என்னைக்கும் இருக்க நித்தியான பாயினின்னு சொல்லக்கூடிய ரீதியில் இங்கே இருக்க அப்படி இருக்கிற இடத்துல இருக்கிற நாங்க ஏன் கட்டப்படணும் ஏன் உன்னை பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு கேட்குறா அது மாத்திரமில்ல எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரியமானவரே தேவள் கூட்டு தான் நாங்கள்லாம் வந்தோம் எல்லா காரியத்தையும் இப்போ சில பேரெல்லாம் ஏதாவது ஒன்று ப என்ன எங்கேயாவது வாடா அப்படின்னு கூட்டா உடனே என்ன பண்ணுவா இருக்கிறதெல்லாம் அப்படி அப்படியே போட்டு வந்துட்டே இருப்பா எதாவது மேலே காரியம் இருக்கும் ஏதாவது பண்ணணும் இல்லை அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வருவோம் பொறுப்பா ஆஹா அப்படியே போட்டது போட்டபடி வந்துட்டேன் அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி நாங்கள்லாம் போட்டது போட்டபடி வந்திருக்கோம் சுவாமி உம்மை சேர்ந்த வாழ்லையா நாங்கள் அப்போ உம்மை சேவிக்கணுன்ற காரணமாகத்தானே நாங்கள் இந்த இந்த சரீரத்தில் இந்த உயிர் ஏன் இருக்கு அப்படின்னு கோபிகைகள் சொல்றா உமக்காகத்தான் இதை இருக்கோம் இந்த உயிரையே உமக்காக தான் வச்சுட்டு இருக்கோம் அதனால தேவள் வந்து எங்களுக்கு நிச்சயமாக அனுகிரகம் பண்ண வேணும் அன்னைக்கு கஜேந்திரன் கூட்ட உடனே ஓடி வந்தீரோ இல்லையோ இன்னைக்கு எங்களை மட்டும் துக்க சாகரத்தில் அமிழ்த்துட்டு போகலாமா அப்படின்னு ஒன்னே உடனே பெருமாள் சொல்கிறா கஜேந்திரனை நான் ரஷிக்க வந்தேன்னா என்ன காரணம் கஜேந்திரன் கர்வத்தை எல்லாம் விட்டுழித்தான் கஜேந்திரனுக்கு ஒரு கர்வமும் இல்லை தன்னை ரட்சிக்கலாம் தான் ரட்சிக்கலான்னு பார்த்துட்டான் ரஷிக்க முடியல பாவம் தன்னை சேர்ந்துவா ரட்சிப்பான்னு நினைச்சான் அவளாலையும் ரட்சிக்க முடியல அவனுக்கு ரஷையில் இருந்த எல்லா விஷயமும் போய் என் விஷயமான நினைவு பூர்வ ஜென்ம எல்லா விஷயங்களும் வந்து உடனே என்னை ஆதி மூலமேனு கூட்டா நான் வந்துவிட்டேன் உங்களுக்கு கர்வம் அதிகமானதுனால்தானே நான் விலகினேன் அப்படின்னு உடனே அது இருந்தாலும் உமக்கு சௌஷல் சௌஷீல்யம்ன்ற குணம் இருக்கே சுவாமி சௌஷீல்யம்ன்ற குணத்தினால எங்களை ரட்சிக்க கூடாதா இந்த திருவாயர்பாடினால அதாவது என் ஊர்னு சொல்லியாது எங்களெல்லாம் எல்லாம் இப்போ கூடாதா இப்ப சில பேரெல்லாம் இருக்கா நம்ம எங்கேயாவது வெளியூருக்கு போனோன்னா பார்த்தோன்னா என் ஊருக்கார மனுஷன் ஆற்றுக்கு பாப்பா அப்படின்னு சொல்கிறா இல்லையா நம்ம ஊருக்காரானா நமக்கு அது ஒரு தனி பரிவாக இருக்குது நம்ம ஊருக்காரா என்ன சேர்ந்தவன் அந்த மாதிரியாவது எங்களை ரஷிக்கக்கூடாதான்னு கோபிகை கிடைக்கிறா அதான் முதல் கேள்வி திருவாயர்பாடியை சொன்னான் ஏன் திருவாயர்பாடியை சொன்னால் இந்த ஆயர்பாடியில் தானே சுவாமி தேவள் திருவடியெல்லாம் பட்டுப்பட்டு நடந்த இடம் மொத்தம் புல் உண்டு முதலாக எல்லாம் உங்கள் திருவடியை வந்து ஸ்பர்சிச்சுது அப்படி இருக்க நாங்கள் ஏன் உன்னை இழந்தோம் அப்படின்னு முதல்ல கேட்குறான் அடுத்தது மகாலட்சுமி பொழுது கூட எங்களுக்கு இந்த நிலைமை வந்துருத்தேன் மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணக்கூடிய எங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுத்தே அப்படின்னு ஒன்று எதுக்கு அவ்வளோ இருக்கிறாள் அப்படின்னு பெருமாள் கேட்டேன்னா அம்மா இருக்கும்போது குழந்தைகள் அடலாமா சுவாமி அம்மா வந்து எங்களுக்கு மகாலட்சுமி துவம் மாதா சர்வலோகானாம் ஜனனியும் அப்தி சம்பவம் ஸ்ரீய முன்னித்திர பத்மாஷின்ற ரீதியில் நீந்தானே தானே எங்களுக்கு மாதாவாக மாதா மாதாதேவி துமசி பகவான் வாசுதேவ பிதாமேன்னு தேசிகன் சொல்கிறாரு இல்லையோ அப்போ மாதாவாக இருக்கிறது அந்த தாயாரான மகாலட்சுமி தாயா பிதாவாக இருக்கிறது தேவள் மாதா இருக்கும்பொழுது கூட நாங்கள் கரையலாமோ அந்த அம்மா இருக்கும்போது கூட நாங்கள் இப்படி வந்து உன்னை இழந்து அழலாமோ அப்படின்னு அடுத்த கல்வி கேட்குறான் அதே மாதிரி உன் பொருட்டுத்தானே சுவாமி இந்த உயிர் எதுக்காக இருக்குது இந்த உயிரே இருக்கிறதுக்கு காரணம் உம்முடைய காரணமாதான் உமக்காகத்தான் இந்த உயிர் இருக்கு அப்ப அப்படி இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை இப்படி பரிதவிக்க விடலாமா அப்படின்னு முதல் கேள்வி கேட்குறா அப்ப புனிதமான இந்த கோகுலத்தில் பிறந்த நாங்கள் ஏன் வந்து இப்படியான ஒரு துயர் அடையும் அந்த மகாலட்சுமி தாயார் எங்களுக்கு அம்மாவா இருக்க அவள் இருக்கும் பொழுது கூட எங்களுக்கு இந்த நிலைமை அம்மா இருக்கும் பொழுதே குழந்தைக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது அதாவது சில குழந்தைகள்லாம் பார்த்தேன்னா அப்பா வந்து இருக்க மாட்டா அம்மா இருப்பா அம்மா இருக்கிற குழந்தைகள்லாம் கூட ரொம்ப அழகாக நன்னா வளரும் அம்மா நன்னா வளர்ப்பா ரொம்ப வைராக்கியத்தோட அப்போ பார்த்தாலே தெரியும் அம்மா இருக்கும் பொழுதே குழந்தைக்கு ரொம்ப சிரமதசை வரவே கூடாது அப்படி அம்மா இருக்கும் பொழுதே எங்களுக்கு சிரமதசை வந்துவிட்டே எங்க தாயார் இருக்கும்போது கூட எங்களை நீர் விட்டுட்டு போயிட்டீரே அகலகில்லேன்னு நிறைய தாயார் அனுகிரகம் இருந்தும் நாங்கள் இப்படி வந்து இழந்துட்டோமோ அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு அந்த கண்ணனை கூப்பிட போறா இப்படி பதினெட்டு ஸ்லோகங்களும் வருத்தப்பட்டு கூப்பிட போறா அப்புறம் பெருமாள் ஜங்குன்னு நடுவில் போகிற தேஷாமாவிர பூ சௌரிஹி அந்த நடுவில் அந்த சூரர் குலத்து வேந்தா இருக்கக்கூடிய அந்த கண்ணனம்பெருமான் இளஞ்சிங்கம் மாறி மலமிழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சிங்கம் அந்த சிங்கம் நடுவில் வந்து அவதாரம் பண்ண போகிறது நடுவில் இறங்கி வரப்போகிறார் பெருமாள் அந்த உடனே அவர்களுக்கு இருக்கிற களியாட்டம் எல்லாம் நம்ம மேலே பார்க்க போறோம் அவர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி வந்து அந்த எம்பெருமான் அதுக்கப்புறம் அடையப் போறா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் மேலே சுவாமி ரொம்ப அழகாக சாதிக்க போறார் சுகர் சுகமஹர்ஷி அதை நாம் ஒவ்வொரு ஸ்லோகம் விடாத கூடுமான வரையில் எல்லா ஸ்லோகமும் ரொம்ப சுருக்கமாகவே சொல்கிறேன் அந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தங்கள்லாம் பார்த்தா ரொம்ப கம்பீரமாக இருக்கும் பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் இதை ரொம்ப விஸ்தாரமாக அனுபவிப்போம் முதல்ல இதனுடைய யதார்த்த விஷயங்களை எல்லாத்தையும் அனுபவிச்சு இந்த எம்பெருமான் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாவோம்னு இந்த மாசத்துல ஆண்டாள் வந்து எப்படி எம்பெருமான் அந்த ஸ்ரீமன் நாராயணனான கண்ணனுடைய அந்த அனுகிரகத்துக்கு நாமெல்லாம் வந்து இலக்காக வேணும்னு நினச்சாலோ அந்த அருளான ஒரு பேரருளுக்கு அந்த பேரருளுக்கு நாமெல்லாம் இலக்காக வேணும்னு பிரார்த்திச்சுண்டு கவிதாக்கு கசிம்ஹாய కళ్యాణుణశాళిని శ్రీమతే గురవే నమ్